பழைய கிச்சன் கேபினன் வாங்கியவர் திடீரென்று கோடீஸ்வரர் ஆகியுள்ளார். ஜெர்மனியில்தான் இந்த அதிசயம் நிகழ்ந்துள்ளது. அங்குள்ள பீட்டர்ஃபெல் பகுதியைச் சேர்ந்த தாமஸ் ஹெல்லர் 50 வயது முதியவர். இபி மூலம் பழைய சமையல் கேபினன் ஒன்றை வாங்க விரும்பினார். தனக்கேற்ற விதத்தில் சமையல் கேபினன் கிடைத்ததும் மகிழ்ந்தார். ஆனால் அதன் விலை 300 யூரோ என்று குறிப்பிட்டிருந்தது. ஒரு வழியாக பேரம் பேசி 240 யூரோவுக்கு வாங்கினார். அந்த கிச்சன் கேபினட்டை வீட்டுக்கு கொண்டு வந்தார். தனது வீட்டில் சமையல் கூடத்தில் அதனை நிர்மாணிக்கும் போது அதனுள் 150,000 யூரோ ரொக்கப்பணமாக இருப்பதைக் கண்டு ஆச்சரியமடைந்தார். அதன் மதிப்பு கிட்டத்தட்ட 158,155 அமெரிக்க டாலருக்கு சமமாகும். அந்த பணத்தின் மீது ஆசைப்படாத ஹெல்லர் உடனடியாக சமூக வீட்டு வசதி நிர்வாக இயக்குனர் மூலம் காவல்துறையை அணுகி விவரத்தை சொன்னார். காவல்துறை நேரில் வந்து பார்த்தபோது மேலும் பல யூரோ இருந்தது. அதனால் கிச்சன் கேபினட்டின் முதல் உரிமையாளரை தேடியது காவல்துறை. அவர்களின் தேடலில் காவல் நிலையம் அருகே வசித்து வரும் 91 வயது மூதாட்டிதான் அவர் என்பது தெரிய வந்தது. கணவர் மறைவுக்கு பின்னர் வீட்டிலுள்ள பொருட்களை விற்றுவிட்டு காவல் நிலையம் அருகே அந்த மூதாட்டி வசித்து வருவதும் தெரிய வந்தது. ஜெர்மன் சட்டப்படி 10 யூரோவுக்கு அதிகமாக கையில் ரொக்கமாக வைத்திருப்பது தண்டனைக்குரிய குற்றமாகும். இது மோசடி என்று வகைப்படுத்தப்பட்டுள்ளதால் 3 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்க வாய்ப்புள்ளது. இப்போது ஹெல்லர் அவற்றை போலீசில் ஒப்படைத்து விட்டதால் அவரின் நாணயத்திற்கு வெகுமதியாக 4,500 யூரோ மதிப்புள்ள 3% கண்டுபிடிப்பாளர் கட்டணத்துக்கு தகுதி பெற்றுள்ளார்.